ஹாய் யூவர்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நான் உருளைக்கிழங்கு வறுவல் போட்டிருந்தேன், அது எல்லோரும் லைக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதன்படி நான் வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது எங்கள் வீட்டு தோட்டம், அதனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நான் பறித்து வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். நல்லாயிருக்கு பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதோ வாழைக்காய் பறிச்சுட்டேன், என் தம்பி பறிச்சிட்டான். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்களேன். எதையுமே நம்ம வந்து வீட்டிலேருந்து பறித்து அதை சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப சுவையை கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா உரம் போடாத காய்ன்றதுனால இந்த பாருங்களேன் ரெட்டை வாழைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்குது. இது மாதிரி வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கிட்டேன், வாழைக்காய் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தை பொடிசு பொடிசாக அரைஞ்சிக்கணும். வாழைக்காயை இந்த கட் பண்ணுறேன் பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணுங்கள். நான் எப்போதுமே வந்து வாழைக்காய் அந்த முனை பகுதியை மட்டும்தான் நேராக சீவுவேன், தோலை எடுக்க மாட்டேன். ஃபுல்லாக தோலை ஒட்ட நான் சீவ மாட்டேன் என்றைக்கும். இது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அதிகப்படியான ரொம்ப முத்துன காயில் மட்டும் நம்ம இப்படி மேலே சீவி இழுத்தோம்னாலே வரும், அது மாதிரியான காய்க்கு வேணால் எடுத்துக்கோங்க. இந்த காய் வந்து ஒரு நார்மலான காயாக இருக்கிறதுனால நான் இதுக்கு வந்து தோல் எடுக்கலை. நல்லாயிருக்கும், என்ன எடுக்கலைன்னு நினைக்காதீங்க, சமைச்சா நல்லாயிருக்கும். இது மாதிரி நறுக்கிக்கோங்க. நான் வந்து ரெண்டு காய் எடுத்து இப்போ செஞ்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நாலு பேருன்றதுனால அதுக்குண்டான அளவு நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த இதே மாதிரி வாழைக்காய் அரைஞ்சி வச்சுக்கோங்க, ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு கருகப்பிள்ளை எடுத்துக்கோங்க, மிளகாய் தூள், சாம்பாருக்கு நம்ம போடுற மிளகாய் தூளே போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, நம்ம கடையில் தனிப்பட்ட முறையில் வாங்குறத சேர்த்துக்காதீங்க. உப்பு, கடுகு உளுந்த பருப்பு, எண்ணெய், கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். நான் வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டு தோட்டம் அப்படின்றத வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ போடுறேன். எங்கள் வீட்டில் நிறைய பூச்செடியெல்லாம் இருக்குது, எந்தெந்த சாமிக்கு என்னென்ன பூ வைக்கிறதுன்ற அளவுக்கு நான் பூ வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ பேனில் வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு கடுகு உளுத்த பருப்பு இதை தாளிக்கிறேன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை, அடுத்து வாழைக்காயை வந்து நம்ம போடுறோம். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும், உப்பு கொஞ்சம் லேசாக சிம்மில் வச்சுக்கோங்க, இந்த நேரத்தில் லேசாக தண்ணி தெளிச்சு விடுற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க. உப்பு போட்டாச்சு, இப்போ சாம்பார் தூள் தான் போட்டாச்சு, லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும், லேசாக ரொம்பலாம் வேண்டாம், லேசாக தெளிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இதை வந்து அவிக்க போகிறதே கிடையாது, அப்படியே நம்ம வந்து தண்ணி தெளித்து அப்படியே அதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிற மாதிரி வறுத்தெடுக்க போகிறோம். அதனால் அதிக தண்ணி தேவையில்லை, குழஞ்சி போயிடும், குழஞ்சி போனால் நல்லா இருக்காது. இப்போ வந்து வெங்காயத்தை, நம்ம வெங்காயத்தையும் ஜீரகம் கொஞ்சோண்டு மிளகு மூணையும் போட்டு தட்டிக்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தாலும் போட்டு எடுத்துக்கோங்க, எனக்கு இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படி தான் பண்ணிக்கிறது. வெங்காயம், ஒரு நாலஞ்சு மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை சேர்த்துக்கணும். நல்லா நைவாக நச்சுக்கோங்க. அந்த வாழைக்காயை எடுத்து போட்டுருங்க, கண்டிப்பாக இது மிளகுவும் ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துருங்க, வாழைக்காய்க்கு அது தனி டேஸ்ட்டாக கொடுக்கும். பூண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை வந்து நீங்கள் நச்சு கடைசியில் தூவி விட்டுக்கோங்க. நான் பூண்டு சேர்க்கலை, இதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம இதை மூடி போட்டு வச்சுருவோம், லேசாக எண்ணெய் அதில் வந்து லேசாக ஊற்றிடுவோம். ஊற்றி வச்சுருவோம். எண்ணெயை விட்டுட்டேன், லேசாக பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன்.
இவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்களேன். இதை வந்து நம்ம 5-10 நிமிஷம் போதும், ரொம்ப தேவையில்லை. நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிறதுனால ஒரு தடிமனாக நறுக்குனா தான் லேட் ஆகும். சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி இருக்கிறதுனால ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டு, வாழைக்காவறுகள் ரெடி ஆகிட்டு, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் அம்மா சேனலுக்கு நான் சொன்னேன்.